பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை Sun TVயில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக Sun NXTல் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா அது யாருன்னு கூட தெரியலையே. அப்பதா நீ டென்ஷன் ஆவாத அப்பதா. நான் தான் வந்துட்டேன்ல. அது யாரு என்னங்கறத நான் பாத்துக்கறேன். நீ பேசாம அமைதியா இரு. நான் பாத்துக்கறேன்னு சொல்லிதே. எங்க வாயை அடைச்சிட்டு நீ போய் புது புது பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிற. அப்பதா ப்ளீஸ் அப்பதா. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சேகர் தான் எல்லாத்தையும் பண்ணனு. இப்ப அவரு ஸ்டேஷன்ல இருக்காரு. இப்ப அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இப்போ இந்த பேச்சு கொஞ்சம் விடுறியா? அக்கா வேணாத்தா. புள்ள ரெஸ்ட் எடுக்கணும். போற பேசிக்கலாம். பெரிய பாட்டி ஏமா டென்ஷன் ஆக்குற? சரிதா டென்ஷன் ஆகல. ஏன் நான் வாயே திறக்கல போதுமா? அப்பதா சேகர் ஏன் இப்படி பண்ணாரு? அவர் இப்படி கொலையெல்லாம் பண்ற ஆள் இல்லையே. என்ன நடந்திருக்கும்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற ஏன் அப்பதா? ஆமா, எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டுது. உன்னை பத்தி யோசிக்காத. நான் ஒருத்திதான் உன்னை பத்தி யோசிக்கிறவ. உனக்கு பார்த்து பார்த்து செய்யறேன். நானும் இல்லைன்னா உன்னை யாராத்தா பாத்துக்குவா? உன்னை பத்தி யாரு யோசிப்பா? உன்னை பத்தி நீயே யோசிக்க மாட்டியே. வயசான பாட்டி நான் அம்மா பாத்துப்பேன். நீ இப்படி கேக்குறியே? அம்மா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சும்மா பேசிட்டே இருக்க. அம்மாக்கு ஜூஸ் காஃபி எல்லாம் குடுத்தியா? டாக்டர் ஜூஸ் குடிக்க சொல்லிருக்காரு. தமிழ் சும்மா இருடா. அப்பதா தயவு செஞ்சு புலம்பாம இரு. உனக்கும் ஒன்னும் ஆகாது, எனக்கும் ஒன்னும் ஆகாது. அதே நினைச்சுக்கிட்டு நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத. அமைதியா இரு. ஏ குட்டி கொழுக்கிட்ட அவகிட்ட என்ன கோத்து விடுறியா? என்னாச்சு சுந்தரி? ஏன் இப்படி அவங்க திட்டிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல வெற்றி. வாங்கம்மா வாங்க. உட்காருங்கம்மா. எப்படி இருக்க சுந்தரி? நல்லா இருக்கேம்மா. எதுவும் பிரச்சனை இல்ல தானே? வெற்றி இப்பதான் விஷயத்த சொன்னா. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. நல்லா இருக்கேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதுமா. இருங்க, நான் உங்களுக்கு காபி தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம், நீங்க உட்காருங்க, அப்புறமா பாத்துக்கலாம். உட்காருங்க. இருங்க, வெற்றி தம்பியும் நீங்களும் வந்திருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். நானும் வரேன், வாங்க. சேகரை போய் பாத்தீங்களா வெற்றி? ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வரும்போது அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, கூட்டிட்டு வந்துட்டேன். நாம நினைச்சது சரிதான், சேகர் இதை பண்ணல. அவர் பண்ணலையா? அப்புறம் ஏன் சரண்டர் ஆனாரு? எல்லாம் சுந்தரிக்காகதாமா. என்ன தம்பி சொல்றீங்க? சுந்தரிக்காகவா? சேகர் சுந்தரிக்காக தான் சரண்டர் ஆயிருக்காரு.